நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, விக்ரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா, விக்ரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அப்படின்றது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் மறுபடியும் அரசியல் களம் அப்படின்றது பரபரப்பாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விக்ரவாண்டி இடைத்தேர்தல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, லோக்சபா எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதோடையே சேர்த்து நடத்தப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அந்த இடைத்தேர்தல் அப்படின்றது அப்போ அனௌன்ஸ் பண்ணப்படல, இப்போ தான் அதுக்கான வேட்புமனு தாக்கல் அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு. இதனால் முதல் ஆளாகவே பார்த்தோம் அப்படின்னா திமுக இருக்காங்க இல்லையா, அன்னியூர் சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேட்பாளரை வந்துட்டு செலக்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பாஜக கூட்டணி சார்பில் பாமக தான் வந்துட்டு போட்டியிட போகிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் அபிநயா அப்படின்னு சொல்லி வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதிமுக பார்த்தோம் அப்படின்னா என்ன வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தரும் முன்னாள் மந்திரி ஒருத்தருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் அவங்க போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதுனால உட்கட்சி பூசல் கொஞ்சம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியும் பேசப்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி விக்ரவாண்டி தொகுதி இருக்கு இல்லையா, அது வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்றதுனால தான் திமுக வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அன்னியர் சிவா பார்த்தோம் அப்படின்னா பல வருஷமாக வந்துட்டு திமுகவில் இருந்தாலும் கூட இதுவரைக்கும் நேரடி அரசியல், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பதவிகள் இருக்கு இல்லையா, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் அப்படின்றது அவருக்கு வழங்கப்பட்டது கிடையாது. டைரக்டாகவே பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அன்னியூர் சிவாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா விக்ரவாண்டி தொகுதியில் திமுகவினுடைய கை கொஞ்சம் ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அன்னியூர் சிவாவுடைய செலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடியும் பல அரசியல் கணக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்னியூர் சிவாவை பற்றி பேசிடுவோம், அடுத்தடுத்து ஒவ்வொரு வேட்பாளராக வந்துட்டு நம்ம பேசுவோம். அன்னியூர் சிவாவை பொறுத்த வரைக்குமே சொல்லணும் அப்படின்னா 1987 தான் திமுகவில் வந்துட்டு ஜாயினே பண்ணுறாரு. 1988 தபால் நிலையங்களில் வந்துட்டு இந்த ஹிந்தி மொழி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் நடந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வராரு. அதுக்கு அடுத்த வருஷம் 89 பார்த்தோம் அப்படின்னா இளைஞர் அணியுடைய துணை அமைப்பாளராக அவருக்கு பதவி அப்படின்றது வழங்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா திராவிட இயக்கம் இருக்கு இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகம், அது மேலே ரொம்ப பெரிய பற்று அப்படின்றத வச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக அந்த ஏரியாவில் அறியப்படுறாரு. ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது 1996 அன்னியூர் இருக்கு இல்லையா, அன்னியூருடைய கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராகவும் அவருக்கு பதவி அப்படின்றது கொடுக்குறாங்க. 2002 பொதுக்குழு உறுப்பினர் பதவி அப்படின்றதும் கொடுக்கப்படுது. 2020 மாநில விவசாய அணி இருக்கு இல்லையா, அதனுடைய துணை அமைப்பாளராகவும் அவருக்கு பதவிகள் அப்படின்றது கொடுக்கப்படுது. ஸோ இவருடைய செலெக்ஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பற்றி பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் அப்படின்றது பேசப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி இருக்கார் இல்லையா, அவங்களோட உட்கார்ந்து ஆலோசனை அப்படின்றது நடத்தும் போதே பார்த்தோம் அப்படின்னா யாரை வேட்பாளராக போடலாம், பேசாமல் வந்துட்டு புகழேந்தி இருக்கார் இல்லையா, அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கே வந்துட்டு வாய்ப்பு தந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருந்ததாக சொல்லப்படுது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொன்முடி இருக்கார் இல்லையா, நான் வந்துட்டு சொல்லக்கூடிய வேட்பாளருக்கு வந்துட்டு நீங்கள் நான் கை கட்டுற வேட்பாளரை நீங்கள் நிப்பாட்டுங்க, நான் ஜெயிச்சு கொடுக்குறேன், இல்லைனா என் மகன் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் ஒரு டாக் அப்படின்றது போகுது. இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வன்னியர் சமுதாயம் அப்படின்றது தான் அங்கே மேஜர் ரோல் பண்ணுது. நம்ம வேறு யாருக்காவது கொடுத்து ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அங்கே உள்ளடி வேலைகள் அப்படின்றது நடந்துடும். அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களே பார்த்தோம் அப்படின்னா உள் வேலைகள் அப்படின்றத பார்த்து வெற்றி வாய்ப்பு அப்படின்றது போயிடும். ஏன்னா நடந்து முடிந்த லோக்சபா எலெக்ஷனில் கிளீன் ஸ்வாப் அப்படின்றது பண்ண ஒரே மாநில கட்சியாக நம்ம தான் இருக்கும். ஸோ தேவையில்லாத ரிஸ்க் எடுத்து ரொம்ப பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறமா ஒரு லாஸ் அப்படின்றத பாத்திரம் வேணாம் அப்படின்றதுனால கட்சிக்காக பல வருஷமா வேலை செஞ்ச ஒருத்தராக இருக்கணும், அதே நேரத்தில் அந்த சமுதாயத்தை சார்ந்தவராகவும் இருக்கணும், யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம அன்னியூர் சிவாவாக தான் இருக்காரு. ஸோ வேற முடிவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பார்வையுமே அன்னியூர் சிவாவின் பக்கமாக போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அன்னியூர் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும்போது பொன்முடியும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுகளில் எந்த அதிருப்தியுமே காட்டல, எல்லாருடைய நல்ல பேர்லையுமே எல்லாருடைய குட் புக்லையுமே இடம் பிடிச்சதுனால அன்னியூர் சிவாவே வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். நம்ம தான் 40 தொகுதியிலேயே வந்துட்டு ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுணக்கம்லாம் காட்டாம ஒன்றியம் வாரியா பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர்களுக்கு பொறுப்புகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஜெகத் ரட்சகன் பொன்முடி இருக்காங்க இல்லையா, அவங்க தலைமையில் ஒரு குழு அப்படின்றது அமைக்கப்பட்டு அதுல ஏவா வேலு, கே என் நேரு, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சக்கரபாணி, தாமு அன்பரசன், அன்பில் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான அமைச்சர்களும் அங்க போய் வேலை பார்க்கணும். கண்டிப்பா ரொம்ப பெரிய அளவில், இந்தியாவில் இல்லாத அளவில் ரொம்ப பெரிய இடைத்தேர்தல் வெற்றியா அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கதாகவும் ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. ஸோ அன்னியூர் சிவா இருக்கார் இல்லையா, அவர் ஜெயிக்கிறது ஏகபோகமா உறுதியாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம்.
இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அதிமுக, இதுக்கு முன்னாடி ஆக்ஷன்ல நின்றிருந்த முத்தமிழ் செல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேட்பாளருக்கு தான் வாய்ப்பு தரதா அவங்க மைண்ட்ல இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முத்தமிழ் செல்வன் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஆக்ஷன்ல புகழேந்திக்கு அகைன்ஸ்டா நின்ன ஆக்ஷன்ல வெறும் 9000 ஓட்டுல தான் வந்துட்டு தோத்துருந்தாரு. ரொம்ப பெரிய ஓட்டு வித்தியாசம் அப்படின்றது கிடையாது. அவரும் அதே சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வாய்ப்பு அப்படின்றது வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதுதான் ஆல்ரெடி அங்க இருந்த சி வி சண்முகம் இருக்கார் இல்லையா, அவரே வந்துட்டு போட்டியிடலாம் அப்படின்ற மனப்பான்மையில இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்துட்டு இப்ப எம்பியா இருந்துட்டு மேல விஷயங்கள் அந்த மேல் அரசியல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கவனிக்கிறதுக்கான செக்டார் அப்படின்றதுலாம் இருந்தாலும் கூட இங்க நம்மளுடைய கை அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதனால பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்க மறுபடியும் மாநில அரசியல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துடலாம். இந்த பை எலெக்ஷன்ல அவர் நிற்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த சமுதாய ஓட்டுகள் இருக்கு இல்லையா, அது பிரியறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. ஸோ அதனால அவரை நம்ம இறக்குறோம் அப்படின்ன பட்சத்தில் ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கும். முன்னாள் அமைச்சர் அப்படின்றதுனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவரால் செலவும் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் அதிமுக இது வரைக்குமே பார்த்தோம்னா முத்தமிழ் செல்வனா இல்லை சி வி சண்முகமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் எடுக்காம திணறாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக கண்டினியூஸாக ஒரு 10 ஃபைட் அப்படின்றத நம்ம தோத்துட்டோம். 10 எலெக்ஷன் திமுக கிட்ட நம்ம தோத்தாச்சு, இதுக்கப்புறம் ஒரு தோல்வி அப்படின்றது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அவங்க இந்த தேர்தலை வந்துட்டு புறக்கணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் கூட அதிமுக வரலாறுல இப்படி ஒரு புறக்கணிப்பு, இடைத்தேர்தலை கண்டு ஒரு புறக்கணிப்பு அப்படின்றது இருந்தது கிடையாது. ஸோ அந்த தப்பை மட்டும் எடப்பாடி பழனிசாமி பண்ணிடக்கூடாது. தோத்தா கூட பரவாயில்ல, ஒரு டீசெண்டான வாக்கு வித்தியாசத்தில் தோத்தாலும் பரவாயில்ல, இத்தேர்தலை வந்துட்டு புறக்கணிச்சிடக்கூடாது அப்படின்றது தான் பல பேருடைய எண்ணமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எடப்பாடி பழனிசாமி அப்படி பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ முத்தமிழ் செல்வன் நிற்க போகிறாரா இல்லை சி வி சண்முகம் நிற்க போகிறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கமாக வந்தோம் அப்படின்னா தேஜா கூட்டணி இருக்கு இல்லையா, தேசிய ஜனநாயக கூட்டணி, அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு யார் இங்கே போட்டி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போய்கிட்டு இருந்துச்சு. அமமுகவா இல்லைன்னா பாமகவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பார்த்தோம் அப்படின்னா பாமகக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பின்னாடியும் அந்த கம்யூனிட்டி சார்ந்த விஷயங்கள் தான் இருக்குது. அங்கே வந்துட்டு பாமக நிற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதிகப்படியான ஓட்டுகள் அப்படின்றத பிரிக்க முடியும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நல்ல வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம்னா அன்யூ சிவாவை தோக்கடிக்க முடியாது அப்படின்னாலும் ஒரு டஃப் ஃபைட் அப்படின்றத கொடுக்க முடியும் அப்படின்றதுனால பாமகக்கு அந்த வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக அவங்க அனௌன்ஸ் பண்ணல, லைக் நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும். இனிமேல் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் நிறைய இருக்குது. இந்த பக்கமாக வந்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி, வழக்கம் போல் இந்த இடைத்தேர்தல் அப்படின்றத பார்த்தோம்னா 4 முனை போட்டியாக தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ லோக்சபாவில் யார் யார் எந்தெந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்களோ அதே மைண்ட் செட்டில் தான் இப்பயுமே இருக்காங்க. ஸோ அதனால் நாம் தமிழர் கட்சியுமே பார்த்தோன்னா வழக்கம் போல் வந்துட்டு தனிச்சு அவங்களுடைய வேட்பாளர் அப்படின்றத நிப்பாட்டியிருக்காங்க. டாக்டர் அபிநயா அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு லோக்சபா தொகுதியிலையுமே பார்த்தோம் அப்படின்னா போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. அபிநயானுடைய கணவர் தான் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் ரொம்ப தீவிரமான அரசியல் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா சீமான் இருக்கார் இல்லையா, அவருடைய பேச்சு அதை அவருடைய கொள்கைகளாக இருந்தாலும் சரி இதெல்லாம் பார்த்து தான் வந்துட்டு அபிநயா தீவிர அரசியல் அப்படின்றதுக்கு வந்தாங்க. ஸோ அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சமுதாய பின்னணி இருக்கக்கூடிய ஒருத்தராக தான் சொல்லப்படுது. அபிநயா மட்டும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களா அப்படின்றது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி தெரியல அபிநயா இஷ்யூவில் மட்டும், பட் அபிநயாவுக்கு தான் சீட்டு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 4 பேரில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் டைரெக்டாக மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல் அப்படின்றதுக்கு அன்யூர் சிவா வரல அப்படின்னாலும் அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ரொம்ப சேஃபான ஒரு ஹேண்ட்ஸாக இருக்குது. அமைச்சர்கள் எல்லாருமே இறங்கி அவருக்காக வேலை அப்படின்றது பார்க்க போறாங்க. திமுக லோக்சபாவில் வாங்கின உற்சாக வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஆதரவு அப்படின்றதையும் கொடுத்துருக்கு. ஸோ வரலாறு காணாத ஒரு வெற்றி அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய ஆசையா இருக்கு. அது நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அப்படின்றதும் அதிகமாக இருக்கு. டு பி ஃப்ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா இடைத்தேர்தல்களில் எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். எப்பயும் போல ஆளுங்கட்சிகள் தான் ஜெயிப்பாங்க, பட் இந்த டைம் ஜெயிக்கக்கூடிய வெற்றி இருக்கு இல்லையா, எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு வெற்றியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒட்டுமொத்த அமைச்சர் குழுவையுமே பார்த்தோம்னா அன்னியூருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சாரி, விக்ரவாண்டிக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது, யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட்டா, பை பை.